சிரியாவுக்குள் ரஷ்யா தனது இராணுவத்தை குவித்து வருவதாக வாரக்கணக்காகவே பேச்சு அடிபட்டு வந்தது இங்கே லடாக்கியா விமான படைத்தளத்தில் ரஷ்யாவின் யுத்த விமானங்களும் தாக்குதல் ஹெலிகாப்டர்களும் போக்குவரத்து விமானங்களும் கூட தயார் நிலையில் இருந்து வந்தன அவை தாக்குதலில் பயன்படுத்தப்படுவதற்கு ரஷ்ய நாடாளுமன்றம் இன்று ஒப்புதல் அளித்திருக்கிறது அதனால் ரஷ்யா இனி சிரியாவுக்குள் வான் தாக்குதல்களை நடத்த முடியும் ரீஷ் இஜோத் இஸ்லி சீ செல் ரஷ்யாவின் தேச நலனை பாதுகாக்கவே வான்படை பிரயோகிக்கப்படுகிறது என ரஷ்ய அரசாங்க பிரதிநிதி சர் கே இவானோ கூறுகிறார் இஸ் போல்ஸ் யுவரோ ரஷ்யாவின் வான்படை நடவடிக்கைகளுக்கு மட்டுமான ஒப்புதல் இது ரஷ்யா ஆயுதப் படைகள் தரையிறக்கப்படாது என்பதை எமது அதிபர் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அமெரிக்காவும் பிரான்சும் சிரியாவுக்குள் ஏற்கனவே வான் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன அந்த வான் தாக்குதல்களுக்கு ஐநாவின் ஒப்புதலோ சிரியாவின் அரசாங்க அனுமதியோ இல்லை என்பதால் அவை சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என மாஸ்கோ கூறி வருகிறது ஆனால் ரஷ்யாவின் வான் தாக்குதல்களை அதிபர் அசத் உத்தியோகபூர்வமாக கோரியிருக்கிறார் என்கிறது அது ரஷ்யாவுக்கும் சிரியாவுக்கும் சோவியத் காலத்திலிருந்தே நெருங்கிய அரசியல் மற்றும் ராணுவ உறவு உண்டு அதிபர் அசத்தும் ஒரு ரஷ்ய ஆதரவுக்காரர் ரஷ்ய வான்படை வல்லமையின் உதவியில் அவர் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதை மேற்குலகம் விரும்பாது இந்த வாரத்தில் ஐநாவில் சந்தித்த அதிபர் பூட்டினும் அதிபர் ஒபாமாவும் ஐஎஸ் எஸ் ஒரு அச்சுறுத்தல் என்பதில் உடன்பட்டாலும் அதிபர் அசத் விஷயத்தில் அவர்கள் பிளவுபட்டிருந்தனர் சமாதானத்துக்கான ஒரு முட்டுக்கட்டையாக அமெரிக்கா அசத்தை பார்க்கிறது ஆனால் தற்போது ரஷ்ய விமானப்படை அறிமுகப்படுத்தப்படுவதால் மாஸ்கோவுடன் மேற்குலகம் ஓரளவுக்காவது ஒத்துழைக்க வேண்டி வரும் வான்படை பயன்பாட்டுக்கு அனுமதி அளித்திருக்கும் இன்றைய தனது முடிவு மூலம் தானும் ஒரு உலக வல்லரசு என்று காட்ட